நகவனி சிந்தனை களம் இந்த செட் பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு பூஜ்யம் மற்றும் இந்த செட் பிராக்கெட்டுக்குள்ள மறுபடி இந்த குறி இருக்கு இந்த குறி என்ன குறி அப்படின்றத நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதுக்காக இந்த பாராகிராஃபை இங்க கொடுத்திருக்கிறேன் என்பவை வெற்று கணங்களா இது சிந்திச்சு ஆன்சர் பண்ணும் சிந்தனை களம் ரொம்ப அழகான क्वेश्चन முத இது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு உறுப்பும் இல்லாத கணம் வெற்று கணம் அதான் உறுப்பு எந்த ஒரு உறுப்பும் இல்லாத கணம் இது தாண்டி கண்ணு வார்த்தை இத வந்து எப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும் எந்த ஒரு உறுப்பும் இல்லாத கணம் ரொம்ப தெரியல உறுப்பு இல்லாத கணம் அவ்வளவுதான் என்னது உறுப்பு இல்லாத கணம் வெற்று கணம் அல்லது உறுப்புகள் இன்மை கணம் வெற்று கணம்னு சொல்லலாம் புரியதா எத்தனை வார்த்தை இருக்கு பாருங்க வெற்று கணம் இன்மை கணம் வெறுமை கணம் வெற்று கணம் இன்மை கணம் வெறுமை கணம் கண்ணி என் கூடவே படி நீ மறுபடி புக் எடுத்து படிக்கணும்ன்றதே இருக்காது புரியுதுங்களா வெற்று கணம் வரையறுன்னு கேக்குறாங்க இல்ல வெறுமை கணம் வரையறுன்றாங்க என்னது உறுப்பு இல்லாத கணம் இல்லையா எந்த ஓர் உறுப்பும் இல்லாத கணம் அவ்வளவுதான் எந்த உறுப்பு இருக்க கூடாதுன்றாங்க பாருங்க இதுலயே அழகா வந்துருச்சு அப்ப எந்த ஓர் உறுப்பும் இல்லாத கணம்னு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த இது வந்து வெற்று கணங்களா இருக்குமா அதே டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம் என்னது வெற்று கணங்கள் அல்ல எப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் சொல்லிடலாம் அழகா சொல்லிட்டாங்க பாருங்க இந்த வரைய அதுக்குதான் இந்த வரையறையில இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்ன்ற எந்த ஓர் உறுப்பும் எந்த ஓர் உறுப்பும் அழகான வார்த்தை பாருங்க அப்ப இதுல உறுப்பு இருக்கா இல்லையா ரைட்டா ரைட் இல்லையா அதனால இது வெற்று கணம் அல்ல இது எப்படின்றத விளக்கத்தை அப்புறம் பார்க்கலாம் அதுக்காக இந்த வரையறைய கொடுத்த பக்கத்திலேயே அப்ப அதை எப்படி குறிக்கலாம் ஒன்னா இந்த குறியீடுல குறிக்கலாம் இல்லையா வில்லடைப்பு வெறும் வில்லடைப்பு உறுப்புகளே இல்லாம அல்லது இப்ப இந்த குறியீட்டால குறிக்கலாம் ரைட்டுங்களா ஒன்னா இப்படி எழுதணும் அல்லது ஏதாவது ஒரு குறியீடை தான் பயன்படுத்தணும் ஏதாவது ஒரு குறியீடை தான் பயன்படுத்தணும் நிறைய குழந்தைங்க இந்த ரெண்டையும் எழுதுறீங்க இந்த தப்பதான் பண்றீங்க அதனாலதான் உங்க சிந்தனை களத்துல கொடுத்துருக்காங்க இப்படி போடுறீங்க கிடையாது ஒன்னா இந்த வில்லடைப்ப குறிக்கணும் இல்ல இந்த குறியீட்ட குறிக்கணும் சரிங்களா எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸ் அதன்படி எக்ஸ் என்பது ஓர் ஒற்றைப்படையின் எக்ஸ் என்பது ஓர் ஒற்றைப்படையின் மற்றும் இரண்டால் மீதியின்றி வகுபடும் எண் வருமாடா கண்ணா வருமா ஒற்றைப்படை என்னன்னா என்னது ஒன்னு மூணு அஞ்சுன்றது இப்ப ரெண்டால வகுபட்டா என்ன அர்த்தம் மீதியின்றி வகுபடும் எண்கள் இரண்டால் மீதியின்றி வகுபடும் எண்கள் எல்லாமே என்னது இரட்டை எண்கள் ஆனா இங்க என்ன சொல்றாங்க இரண்டால் மீதியின்றி வகுபடும் எண்ணுன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க எங்கயா வருமா ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்னு வருதா மீதி வருதா இல்லையா ரைட்டா ரைட் இல்லையா ஒன்னு என்னது ரெண்டால வகுக்க முடியாது மீதியின்றி அந்த வார்த்தையே கவனி ஏன்னா டெசிமல் வச்சு பண்றது வேற தசம புள்ளி வச்சு பண்றது வேற மீதியின்றி வகுபடும்னா என்ன வரணும் நமக்கு இங்க மீதி பூஜ்யம் வரணும் மீதி என்ன வரணும் நமக்கு பூஜ்யம் வரணும் பூஜ்யம் வர்ற மாதிரி ஒற்றைப்படை என்ன இருக்கா இரண்டால வகுபடுற மாதிரி இல்ல அப்ப அது என்ன கணம் வெற்று கணம் என்ன கணம் கண்ணு வெற்று கணம் அப்ப என்னது இங்க ஒன்னா இது அல்லது இது புரியுதுங்களா என்னது ஆறுனா என்னது அல்லது ரைட்டா புரியுதா புரியலையா அடுத்தது எண்கள் ஒன்று மற்றும் இரண்டுக்கும் இடையே உள்ள முழுக்களின் கணம் இங்கேயும் வார்த்தை பாருங்க முழுக்கள் முழுக்கள்ன்றது என்னடி கண்ணு என்னது மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ஒன்னு கமா பூஜ்ஜியம் கமா ஒன்னு கமா ரெண்டு கமா எக்ஸெட்ரா என்னது மிகையன் குறையன் மற்றும் பூஜ்ஜியத்தை கொண்ட கணம் தான் முழுக்கள் ஒண்ணுக்கும் ரெண்டுக்கு இடையில வருமா வரவே வராது புரியுதுங்களா இங்க வந்து அவங்க வேற கேட்கல நல்லா கவனிங்க இதையே விகிதம் முருன்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வேற ஏன்னா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு இடையில என்ன வரும் காலரை எண்ணற்ற எண்கள் இருக்குதுங்க புரியுதுங்களா இதுக்குள்ள இத பிரிச்சோம்னா நிறைய எண்கள் வரும் புரியுதடிக்கன்னு அதனால விகிதம் முருன்னு வந்திருந்தா அது வேற
இங்க என்ன கேட்டிருக்காங்க முழுக்களின் கணம். நிறைய குழந்தைங்க இந்த விகிதமுறுவியும் முழுக்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. முழுக்கள்ன்றது மிகை குறை மற்றும் பூஜ்ஜியத்தை கொண்ட கணம் தான் முழுக்களின் கணம். அதாவது செட் ஈக்குவல் டு, அப்ப ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் இடையில வேற எந்த எண்ணுமே வராது. அப்ப என்ன கணம் இது? வெற்று கணம். இது என்ன? அது விவரித்தல், விவரித்தல் முறை. இது கணக்கட்டமைப்பு முறை. இது என்ன? அது பட்டியல் முறை. இது என்ன முறை? பட்டியல் முறை. அப்ப அதனாலதான் இந்த வரையறை இங்க கொடுத்திருக்கேன். ஓர் உறுப்பு மட்டுமே உடைய கணம் ஓர் உறுப்பு கணம். அப்ப இதுக்கு என்னடா கண்ண ஆன்சரு? ஓர் உறுப்பு கணம். இது என்ன கணம்? ஓர் உறுப்பு கணம். சரி, அப்ப இதை எப்படி மிஸ் நம்ம எழுதுறது? இத வந்து நம்ம எப்படி எழுதலாம்? நீங்க பண்ணி பாருங்களேன். இப்ப இது என்னது? பட்டியல் முறை. கண்ணு கவனிடா கண்ணா, இது ரொம்ப முக்கியம். இது என்ன முறை? பட்டியல் முறை. வேற கலர்ல எடுத்துக்க. இது என்ன முறை? பட்டியல் முறை. இங்க எழுதுறேன் பாருங்க. இப்ப இது என்ன முறை? பட்டியல் முறை. இத கணக்கட்டமைப்பு முறையில நம்ம எழுதலாம். என்னன்னு எழுதலாம்? நல்ல கவனி. எக்ஸ் அதன்படி, புரியுதுங்களா? என்னது? எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது ஒரு முழு எண் இல்லாட்டி ஒன்றை விட குறைவாக உள்ள ஒரே மாதிரி கூட எழுதிடலாம். இதை இல்லாட்டி முதல் இதை எழுதிடுறேன். எக்ஸ் என்பது ஒரு முழு எண். இன்னொரு கண்டிஷன் என்னவா இருக்கணும்? ஒன்றை விட குறைவா இருக்கணும். இந்த எக்ஸ்ன்றது எதை விட குறைவாக இருக்க வேண்டும்? ஒன்றை விட குறைவாக இருக்கணும். ஒன்றை விட குறைவாக உள்ள முழு எண் என்ன? பூஜ்ஜியம். முழு எண் எப்படி ஆரம்பிக்கும்? பூஜ்ஜியத்துல ஆரம்பிக்கும். ஜீரோ ஒன்னு ரெண்டுன்னு போகும். என்ன கண்டிஷன் கொடுத்தேன்? ஒன்றை விட குறைவாக இருக்கணும், அது முழு எண்ணா இருக்கும். அப்ப என்ன வரும்? பூஜ்ஜியம். இதையே வேற விதமாகவும் எழுதலாம். நல்லா கவனிங்க. எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது ஒன்றை விட குறைவாக உள்ள ஒரு முழு எண். முழு எண் இப்படி எழுதலாம். புரியுதுங்களா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? ஒன்னா வாக்கியமா இப்படியே எழுதுது. எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது ஒன்றை விட குறைவாக உள்ள ஒரு முழு எண். அப்பதான் பூஜ்ஜியம் வரும். எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது ஒரு முழு எண். எக்ஸ் ஆனது ஒன்றை விட சிறியது. எந்த வகைன்னு இருக்கணும், எந்த விதின்னு இருக்கணும், அதுதான். இது ரெண்டுமே வாக்கியத்திலேயே எழுதிட்டோம் நம்ம. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? அப்ப இதே அப்படிதான். இப்ப கணக்கட்டமைப்பு முறையில எதையாச்சும் பட்டியல் முறையிலையும் கொடுத்துரும் பாருங்க. இது எத்தனை விதத்துல கொடுக்கலான்னு. அடுத்தது இதையே விவரித்தல் முறையில கொடுக்கணும்னா என்ன எழுதணும்? என்ன எழுதலாம் சொல்லுங்க பாக்கலாம். இதேதான் பாருங்க, இங்க வருது இல்ல, இதே வார்த்தையே நம்ம எழுதலாம். என்னது? ஒன்றை விட குறைவாக உள்ள முழு எண்களின் கணம். உடனே எண்கள்னா உடனே நிறைய வருதுன்னு நிறையாத முழு எண்களின் கணம், அவ்வளவுதான். இது என்ன முறை? விவரித்தல் முறை. இது என்ன முறை? விவரித்தல். இவங்க கொடுத்திருந்தது இது என்ன முறை? பட்டியல் முறை. இது என்ன முறை? இது ரெண்டுமே கணக்கட்டமைப்பு முறை. இது ரெண்டுமே என்ன முறை? கண கட்டமைப்பு முறை இல்லாட்டி விதிமுறை. பட்டியல் முறைக்கு இன்னொரு பேர் என்ன? அட்டவணை முறை. கண்ணு உன்னை படிக்கும் போது எல்லாமே ரீகால் பண்ணிடுறேன் மிஸ், கவனிச்சியா? உங்களுக்காக, ஏன்னா தொடக்கத்துல படிக்கும் போது இப்படி நிறைய ரீகால் பண்ணி பண்ணி படிக்க 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 பெரிய கிளாஸ் போகும்போது போட்டித் தேர்வுகள் போகும்போதெல்லாம் நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. கண்ணு புக்குக்குள்ள ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா போட்டித் தேர்வுல இவ்வளவு சிம்பிளா இருக்காது. இந்த கருத்துக்களை நம்ம மனசுக்குள்ள உள்வாங்கி அதை பயன்படுத்தி செய்யற மாதிரிதான் கணக்கு. சரி, இது முடிச்சிட்டோம். இது என்ன மிஸ்? இதை எப்படி மிஸ் விவரிக்கிறது? இங்க பாருங்க அடிக்கண்ண, இது ஒண்ணு இல்ல அடிக்கண்ண. ஒரு காலி அறைக்குள்ள ஒரு காலி டப்பா இருக்குது, புரியுதுங்களா? இது ஒரு உறுப்பு, அவ்வளவுதான். இப்ப இது வந்து ஒரு காலி அறை,
ஒரு காலி அறைக்குள்ள என்ன இருக்குது? ஒரு காலி டப்பா இருக்கு. அப்ப இது காலி அறைன்றதுனால நம்ம வந்து இதை எம்டி செட்டுன்னு சொல்ல முடியாது, இது வெற்று கணம்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு காலி டப்பா இருக்குது. அப்ப ஒரு உறுப்பு இருக்குது, இந்த குறியீடு இதற்குள்ள இருக்குது. இது வந்து என்னது? இந்த குறி இதுக்குள்ள இருக்குது, இது வந்து குறி. அதனால இத வந்து இந்த அமைப்புல எழுத வேண்டாம், புரியுதுங்களா? காலி அறைக்குள்ள காலி டப்பா இருக்குதுன்றத ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஒரு உறுப்பு இருக்குது. அப்ப இது என்ன கணம்? ஓர் உறுப்பு கணம். இது என்ன கணம்? ஓர் உறுப்பு கணம். ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? புரியுது அடிக்கணு. அடுத்தது இன்னொன்னு கூட நம்மளே இதுல கேள்வி கேட்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்தேன் கிளாஸ்ல, அதனால அதை சொல்றேன். வீடியோ பாக்குற குழந்தைங்க அப்புறம் சமகணங்கள் சொல்லி தந்ததுக்கு அப்புறம் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். சமகணங்களா சமான கணங்களா? இரண்டு கணங்கள் இல்லையா? இரு கணங்கள் ஒரே மாதிரியான உறுப்புகளை பெற்றிருந்தா தான் சமகணங்கள். இது ரெண்டு என்னவா இருக்குது? ஆதி எண் ஒரே மாதிரி இருக்கு. ஓர் உறுப்புனா அதனுடைய ஆதி எண் என்ன? ஓர் உறுப்பினுடைய ஆதி எண் என்ன? ஒன்று. ஓர் உறுப்பினுடைய ஆதி என்னன்னா ஒன்று. என ஒரே ஒரு உறுப்பு, ஓர் உறுப்பு மட்டுமே. இதெல்லாம் பாருங்க வரையறை அப்படியே அழகா வந்துடும். இது என்னது? ஓர் உறுப்பு மட்டுமேன்னு வருதா? அதுல என்ன வரும்? எந்த ஓர் உறுப்பும். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, எந்த ஓர் உறுப்பும். எந்த ஓர் உறுப்பும் இல்லாத கணம் இது. ஓர் உறுப்பு மட்டுமே உடைய கணம். அப்ப ஓர் உறுப்பு, இதுலயும் ஓர் உறுப்பு. இதனுடைய ஆதி என்ன என்னது? இப்ப சப்போஸ் இதை ஏன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏ கணம் இது. அப்ப இதனுடைய ஆதி என்ன? என் ஆஃப் ஏ என்ன? ஒன்னு. அடுத்து இதை வந்து பின்னு வச்சுக்கோங்க. என் ஆஃப் பி என்ன? ஒன்னு. அப்ப ஆதி எண்கள் எப்படி இருக்குது? சமமா இருக்குது. அப்ப இது என்ன கணம்? சமான கணம். உறுப்புகளின் எண்ணிக்கை மட்டும் சமமாக இருந்தால் அது என்ன கணங்கள்? சமான கணங்கள். ரெண்டு கணம் சொல்றதுனால சமான கணம்னு சொல்லக்கூடாது, சமான கணங்கள். புரிஞ்சுது அடிக்கணு? புரியுதா புரியலையா? அதை பத்தி எல்லாம் இப்ப வேண்டாம். இப்ப வெற்று கணங்களா நாங்க பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆயிக்காத. இது என்ன கணம்? ஓர் உறுப்பு கணம். ஒவ்வொன்னும் ஓர் உறுப்பு கணம். ரைட்டா? ஓர் உறுப்பு கணங்கள். ரெண்டையும் வச்சு எழுதுறதா இருந்தா இது எப்படி எழுதிக்கலாம்? ஓர் உறுப்பு கணங்கள். ஒவ்வொன்னும் ஓர் உறுப்பு கணம். இது என்னது? இதுக்கு நான் முறை கொடுத்த ஏன்னா என்னன்றதுனால. இது என்ன சொல்லியிருக்கேன்? காலி அறைக்குள்ள காலி டப்பா இருக்குது. ஏன் காலி டப்பான்னு கொடுத்த ஒரு? ஏன்னா இது வந்து வெற்று கணத்தினுடைய குறியீடு, அதனாலதான் இத காலி டப்பான்னு சொன்ன. இந்த டப்பாக்குள்ள என்ன? அது ஒண்ணுமே இல்ல. சரியா அடிக்கணு? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். பாருங்க, வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுங்க. இதுக்கு வேற மாதிரி ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் ஐடியா கொடுங்கடா கண்ணா. தேங்க்யூ கண்ணு. என்னுடைய இங்கிலீஷ் இது வந்து ரூபி தெரசா மேக் அப்படின்ற சேனல்ல பாருங்க, நான் அப்லோட் பண்றேன்.